Assalamualaikum friends, welcome to Fathu Samayal. இன்றைக்கி நம்ம ஃபாதர் சமையல ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்ம பல்லில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் போகணுன்றதுக்காக தான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷுங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு அதிகம் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் என்ன தான் வந்து ப்ரஷ் பண்ணாலுமே அது வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ அந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி அகண்டு போச்சுன்னா ரொம்ப ஃபோர்ஸபிளாக நம்ம பண்ணும்போது ரொம்ப அகண்டு போயிடும். இந்த மாதிரி அகண்டு போகிறவங்க இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சுடுதண்ணியில் வந்து இப்போ நம்ம அகண்டு இருந்தது இல்லையா அந்த ப்ரஷ்ஷை வந்து போட போகிறோம். ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி போடாமல் ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி விடணும். இப்போ ஒரு 3 times வந்து ஃபார்வேர்ட் பண்ணால் அதே மாதிரி ஈக்குவலாக 3 times வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து சுற்றி விடணும். இது மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு 2-3 times வந்து நல்லா ஹாட் வாட்டரில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுத் போர்ஷன் வந்து லைட்டாக சுருங்கிடும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஓவர் விரிசல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நார்மலான ப்ரஷ் மாதிரி ஆகிடும். இதுக்காக நம்ம ப்ரஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியே ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல்லில் வந்து கேப் விழுவும். ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரத்தில் இந்த மாதிரி வந்து அகண்டு போகாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா ப்ரெஷ்ஷையும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 tablespoon அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூத் ப்ரஷில் இருக்கக்கூடிய ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை நல்லா வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போது நெக்ஸ்ட்டு இதோட நான் வந்து வினிகர் ஆட் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிந்தட்டிக் வினிகர் தான். அது வந்து சேம் 1 tablespoon அளவுக்கு இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஈவனாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா உப்பு கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரஷ்ஷையும் எடுத்துக்கலாம். இதை ரன்னிங் வாட்டரில் 1 time நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமே இந்த தண்ணியில் நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 10-20 minutes வந்து இதை ஊற வச்சுட்டா போதும். இப்போ நம்ம இதை போட்டு வச்சிடலாம். நார்மலாக எப்போவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷை வீக்லி 1 times இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பாக்டீரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத் ப்ரஷ்ஷில் இருக்கும். நம்ம ரெகுலராக ரொட்டீனாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ 20 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ரன்னிங் வாட்டரில் சேம் வந்து கழுவி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சேம் இதை வந்து எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டில் சர்க்குலேஷன் மோடில் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ப்ரஷஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு இதை நம்ம எப்பவும் போல் வந்து பாத்ரூமில் வச்சுக்கலாம். நம்ம ப்ரஷ் பண்ணி முடித்தோன்னே கண்டிப்பாக வந்து ப்ரெஷ்ஷுக்குன்னு கொடுத்துருக்க கேப் யூஸ் பண்ணுறதா நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டு. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லில் ஏற்படுற பிரச்சனை முக்கால்வாசி குறைஞ்சிரும். உங்களுக்கு பல்வலி அந்த மாதிரி பிரச்சனையே வராது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த பூச்சிப்பல் பிரச்சனையும் இருக்காது. இந்த வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சிங்கில், அதாவது நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் வளர்க்கக்கூடிய சிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து அதில் வந்து ஊற்றிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.